ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்குமே அதை நண்பா நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க நண்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்பா. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் எதனா கொடுத்துருந்தா கொடுத்துருவோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கிறேன் நண்பா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா தினேஷ் எடிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் செட் பண்ணிக்கோங்க நண்பா, எந்த ஃப்ரேம் வேணுமோ. ஸோ செட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும் நண்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இங்கே இமேஜ் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் எந்த இமேஜ் செட் பண்ண போகிறீங்களோ இங்கே அதை இங்கே இப்படி வச்சுட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் நண்பா. அதை கொடுத்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த சைடு தள்ளினா உங்களுக்கு உள்ளே போகணும் நண்பா. ஸோ இந்த சைடு தள்ளிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஜூம் ஆகும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி செட் பண்ணுறங்க. செட் பண்ணிட்டு பிறகு இமேஜ் உங்களுக்கு தேவையான செகண்ட்ஸுக்கு நீங்கள் செட் பண்ணுறீங்க நண்பா. இப்படி செட் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டூவில் போங்க நண்பா. டெக்ஸ்ட் டூவில் போய்ட்டு நீங்கள் எந்த லிரிக்ஸ் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காப்பி பண்ண லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன் நண்பா. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் எதனா ஒன்று ஆட் பண்ணிடுறேன் நண்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி போட்ட அலைட் மோஷன் வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வேணால் நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் நண்பா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஜூம் பண்ணிக்கிங்க நண்பா. மறுபடியும் இந்த மூட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜூம் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இதை கரெக்டாக கீழே செட் பண்ணிங்க நண்பா, எங்கே வேணுமோ எடுத்தாங்க. ஸோ இந்த இடத்த செட் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை தொட்டுட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்னு கொடுங்க நண்பா. ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்தோன்னா உங்கள் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டு வந்து எந்த வரைக்கும் லிரிக்ஸ் வருதோ ஸோ அது வரைக்கும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் உள்ள போய்ட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுலேருந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே இதுவும் இருக்குது நண்பா, கீ ஃப்ரேம் டைமண்ட் மாரி போட்டு ப்ளஸ்ஸு. ஸோ அதை இப்படி கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.1 அப்படின்னு வச்சுருங்க நண்பா, -1.1ல். ஸோ இப்படி செட் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் முடியறதுக்கு முன்னாடியும் சென்டரும் இல்லாமல் கொஞ்சம் இதுவில் கொடுத்து மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99.5 -99.5 வச்சுருங்க நண்பா. வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். ஸோ இந்தமாரி செட் பண்ணுறேன். இதுமாதிரி செட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ போய்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் நகர்த்துறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க. ஸோ இதை நகர்த்தும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 99 வந்து நின்றோம். இந்தமாரி இருந்தால் மட்டும்தான் நண்பா அது கரெக்டாக வரும். ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து கடைசியில் கரெக்டாக வராது நீங்கள் என்ன தான் செட் பண்ணாலும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் XY ஆஃபஸ்ட்டுன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து -4ல் வைங்க நண்பா. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா -2 அந்தமாரி செட் பண்ணுங்க. நான் செட் பண்ணிட்டேன். ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 அந்தமாரி செட் பண்ணுறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரில, நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.70 1.20 கொடுக்குறேன் நண்பா. ஸோ நீங்களும் அதே கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன், நீங்கள் கவனிச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் நான் 1.20 கொடுத்துருத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களால் முடிஞ்சது ஒரு 7.30 7. ப்ளஸில் கொடுங்க நண்பா. இதெல்லாம் ப்ளஸில் கொடுக்கணும். நான் இங்கே சைடில் போடுறேன் இது ப்ளஸ் இது மைனஸ்ன்ட்டு. ஸோ இந்தமாரி நீங்கள் இதை செட் பண்ணுற நண்பா. ஒரு 7.25 நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்பா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே குறைச்சிடணும் நண்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸில் வந்து ஃபுல்லாகவே குறைச்சிடுங்க. ஃபுல்லாகவே குறைச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.00ன்னு இருக்கும் நண்பா. அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்தமாரி செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணி விட்டுருங்க நண்பா. ஆன் பண்ணிவிட்டு உங்கள் பேக்ரவுண்ட் கலர் என்னவோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இங்கே செட் பண்ணுறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ கலர் செட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வச்சுங்க நண்பா, ஒரு 32 34 வச்சுங்கன்னா ஃபுல்லாக கூட வச்சுங்க நண்பா. ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 306 அந்தமாரி செட் பண்ணுறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 310 அந்தமாரி செட் பண்ணுறேன் நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டு நீங்கள் வந்து இதை ஒரு 10 அந்தமாரி வச்சுருங்க. ஸோ இப்படி செட் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணுறேன் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ உங்களுக்கு இப்படி வரது தெரியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இப்படி வரும் நண்பா. ஸோ இதேமாரி பார்த்து நீங்கள் அடுத்தது உங்களுக்கு இதை நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒன்று அதை பார்த்தீங்கன்னா வேறு டெக்ஸ்ட்டு வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் வரல. நான் இப்போ டெக்ஸ்ட்டு மாற்றிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் அந்தமாரி தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணேன். ஸோ அதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வருது. வெயிட் பண்ணுங்கள், இதை நம்ம ஸ்மால் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இந்த டெக்ஸ்ட்டே வச்சுக்கலாம் நண்பா, இதுவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எந்த டெக்ஸ்ட் ஒன்று ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிங்க நண்பா, அப்புறம் இதுமாரி குழப்பிடும். ஸோ இந்தமாரி நீங்கள் செட் பண்ணி, நான் எதுக்கு அந்த எல்லோ கலர் வைக்க சொன்னேன்னா, இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு நண்பா, அங்கே வந்து சேர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாறிடும். ஸோ இப்போ இது அடுத்தது வந்து நீங்கள் அடுத்த டெக்ஸ்ட்டு இப்போ டைப் பண்ணிட்டா கூட, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் டைப் பண்ணுறேன் நண்பா அடுத்த டெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு இரு வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது இதுக்கு ஃபாண்ட்லாம் செட் பண்ணிடுறேன் நண்பா, வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஃபாண்ட்லாம் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்கு தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு இங்கே டாட் இருக்கும் நண்பா. ஸோ காப்பி எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தினேஷ் எடிட்ஸ்னு இப்போ நீங்கள் அந்த அடுத்த லிரிக்ஸில் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் உள்ள போய்ட்டு அந்த 3 டாட் 2 பேஸ்ட் எஃபெக்ட்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் உங்களுக்கு அதேமாரியே வரும் நண்பா. ஸோ இங்கே பாருங்கள், இதேமாரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த லைனுக்கு அப்படியே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை காப்பி பண்ணிட்டா போதும் நண்பா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இந்தமாரி லிரிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறது நண்பா, ரொம்பவே ஈஸியான எடிட் தான் இது. இதேமாரி பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனை பற்றின புது புது வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பா. பாய்.